சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்டட் ஃபர்னிச்சர், ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம் மக்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இது காத்து வாக்கில் ஒரு இன்டர்வியூ வித் மீ விஜய் பிரணேஷ். இன்றைக்கே கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படின்னு ஹை லெவல் ஐக்யூ இருக்கிற ஆளே பதில் சொல்ல முடியாத ஒரு கொஸ்டின் உருவாக்குன சிம்பு தேவன் சார் தான் என் கூட இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்பவே சந்தோஷம் சார். ஸோ இந்த காத்து வாக்கில் ஒரு இன்டர்வியூ செஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்போவுமே ஒரு ரேப்பை பில்ட் பண்ணும்ல சார் ஸ்டார்டிங்கில், அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்ம் அப் ரவுண்ட் இருக்கும் சார். இந்த வார்ம் அப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி நீங்களே ஒரு குட் ரூமர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் என்ன விஷயம் சார் கிரியேட் பண்ணுவீங்க? குட் ஹார்ட்டட் மேன், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் சார், என்னோடய முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு மொட்டை மாடி சித்திரம் ஒரு லார்ஜர் தேன் லைஃப் படமாகவே எடுக்கிறீங்களே சார், காரணம் என்ன சார்? இல்லை, இது சின்ன வயதிலிருந்து ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது. நான் வந்து நிறைய அம்புலிமாமா, பாலமித்ரா படக்கதைகள், ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் இதெல்லாம் படித்து அப்படி எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். அப்புறம் வந்து இது வந்து நான் பண்ணுறேன்றது இல்லை, நம்முடைய முன்னோர்கள் நிறைய இந்த ஜானர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேண்டசின்றது அது ஒரு ரொம்ப அழகியலான ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா பாட்டி கதை சொல்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? கரெக்டாக. ஸோ அந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு பிடிச்சதை மற்றவங்களும் நேசிக்கிற மாதிரி அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணணுங்கிறது தான் என் நோக்கம். அவ்வளோதான் சார். இந்த கொட்டைப்பாக்குவத்திலும் மொட்டை மாடி சித்திரம் எந்த மாதிரியான ஜானர் படமாக? இது ஒரு ஃபேண்டசி தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாக்டவுன் சமயத்தில் பிரச்சனைக்கு உட்பட்டவர்களை மையமாக வச்சு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் பாருங்கள். ஒரு கண்ணியும் மூன்று கலவணிகளில் வர மாதிரி ஒரு நாள் ஏதாவது லூப்பில் மாட்டினா நீங்கள் எந்த நாளில் மாட்டணும்னு ஆசைப்படுவீங்க சார்? சக்ஸஸ்ஃபுல்லான டேயில் மாட்டினோம்னா திரும்ப திரும்ப சக்ஸஸாகவே வந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது எந்த நாளில் அதை தான் வந்து கிரவுண்ட் ஹாக் டேயில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் லூப்பில் மாட்டும் போது திரும்ப வந்து டவுன் ஆயிடுவீங்க அப்படின்னு. அதுவே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பி திருப்பி அதுவே நடக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துங்க சார். நீங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கீங்க உங்கள் கெரியரில். அப்படி இருக்கும்போது ஒரு படம், நல்ல படம் டைரக்டர் எடுக்கும்போது அதை பற்றி நிறையா பாராட்டுற ஒரு பர்சன்ஸ் வந்து அதே படம் கொஞ்சம் நல்லா போகாத போது பேஷ் பண்ணுறாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? படம் எடுக்கிற வரைக்கும் தான் வந்து அது உங்கள் குழந்தை. என்றைக்கு அதை மார்க்கெட்டுக்கு கொடுக்குறீங்களோ அதோடய எல்லா விஷயமும் வந்து நம்ம ஏற்றுக்க தான் தயாராகணும். அப்புறம் நம்ம மனசுக்கு திருப்தியாக பண்ணும்போது மற்ற விமர்சனங்களிலிருந்து நம்மை திருத்திக்கிற பார்ட்டை எடுத்துக்கிட்டால் வேறு, வருத்தப்படுற பார்ட்டி எப்பயுமே தேவையில்லை. ஓகே சார். ஒரு ஆடியன்ஸாக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்கணும் அப்படின்னு, நாங்கள் ஆடியன்ஸ் கிட்டலாம் க்வெஸ்டின் கேட்டோம், சிம்பு தேவன் சார் கிட்டே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்கன்னு, எல்லாரும் அதுலேருந்து நிறையா பேர் கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட காட்டுறேன். சிம்பு தேவன் சார், உங்ககிட்ட தான் என்னோடய கேள்வி. 23 புலிகேசி படம் ரீமேக் பண்ணி எடுத்தீங்கன்னா எந்த ஆக்டர் வச்சு எடுப்பீங்க? கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு இல்லை, ரீமேக் அப்படின்றது அந்த பாட்டை வந்து நான் அப்படி யோசிக்கவே இல்லை. யோசித்தால் தான் அதை யோசிக்கணும். ஏன்னா அது வந்து வடிவேல் சார் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதை நான் வந்து ரீமேக்குன்ற ஆங்கிளில் எந்த சூழ்நிலையில் நான் யோசிக்கவும் விரும்பலை. ஓகே சார். ஓகே, கண்டிப்பாக அது அந்த மாதிரியான ப்ராசஸ் ரீமேக்கு அது எனக்கு ஐடியாவே இல்லை. ஒருவேளை வந்து யாராவது அதை பலவந்தப்படுத்தினால் கூட அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆளே கிடையாது. அதனால என்னால் அதை நான் யோசிக்க அது யோசிக்க முடியும். அடுத்த ரவுண்ட் இதான் கடைசி ரவுண்ட். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓகே, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு. இந்த கேள்விகள் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் சார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிட் இருக்கும். இதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சில்லியான ஹேபிட்னு சொல்ல, இப்போ அனுஷ்கா மேம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு சில்லி ஹேபிட் என்ன? பாஸ். அண்ட் வந்து இப்போது பிரகாஷ் ராஜ் சார் வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்தால் சிரிப்பார். அந்த மாதிரி நீங்கள் கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம்? இல்லை, நான் கஷ்டப்பட்டு என்ன நினைப்போம்னா முடிஞ்சளவு சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். கோபத்தப்போ வந்து சைலண்ட், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. அண்ட் வந்து ஒரு படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் யாரோட ரிவ்யூவில் அவர் என்ன தான்ப்பா சொல்கிறாரு அப்படின்னு போய் நீங்கள் பார்க்குற ரிவ்யூ யாரோட தான் இருக்கும்? இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு அதனுடைய எந்த தலையெழுத்தையும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கரெக்ட். அப்புறம் நம்ம மனசுக்கு ரொம்ப உண்மையாக பண்ணால் அந்த நேரத்து ரிவ்யூ தப்பாக இருந்தால் கூட அது காலம் கடந்து பேசப்படும். ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே முடிச்ச பிறகு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். சில நல்ல ரிவ்யூஸில் இதெல்லாம் இருக்குன்னு அஸ்டன்ட் சொன்னாங்கன்னா அதில் உண்மையிலேயே கரெக்ஷன் இருந்தால் அதை நம்ம திருத்திக்கலாம், அவ்வளோதான். சூப்பர் சார். இந்த ஒரு விக்டிம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் சம்மர்.
கூடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே டிரெஸ்ஸஸ், சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர், கோடையை கொண்டாடலாம்.